இப்போ நாம இந்த மணிமேகலையில தன்னுடைய மதமாகிய பௌத்தத்தை முழுமையுமாக தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில தன்னுடைய தர்மத்தை அறிந்து கொள்ள வந்த மணிமேகலை தர்மத்தினுடைய எல்லை எது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய முடிவினுக்கு வருகிறாள். அதுதான் நாம பார்க்கக்கூடிய 450வது அடியிலிருந்து. அதுலேயும் ரெண்டு திட்டாந்தத்தை சொல்லி இறுதி செய்கிறார் சீத்தலை சாத்தனர். இந்த திட்டாந்தங்கள் எல்லாமே அவர்கள் எடுத்து கொள்ளுவது ஒற்றை பொருளை கொண்டுதான் திட்டாந்தத்தை விளக்குகிறார்கள். அது வந்து தத்துவ உலகத்தில் மிக மிக இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ நாம் கேட்கலாம், ஒவ்வொன்றினுக்கும் ஒவ்வொரு மேற்கோளாக காட்டலாம்னா காட்டலாம். ஆனால் ஒரே மேற்கோளை கொண்டு இவர்கள் சொல்ல வந்த கருத்தை நிறுவுகின்ற பொழுது நமக்கு குழப்பம் குறையணும். என்ன காரணம்னா, அந்த ஒற்றை மேற்கோளினுடைய எல்லா விதமான நிலைகளிலும் அதை ஆராய்ந்து அதனையே ஒரு சான்றாக கொண்டு ஏற்கவும் மறுக்கவும் உண்டான திட்டாந்தங்களை அவர்கள் உருவாக்குகிறார்கள். இது தவிர்க்க முடியாத ஒன்றும் வேண்டாம். நம்முடைய இந்திய தத்துவ தரிசனங்கள்ல வந்த அனைத்து மத கோட்பாடுகளையும் எடுத்து பாருங்கள், ரெண்டே சொல்லுதான். ஒன்று பரமாத்மா, ரெண்டாவது ஜீவாத்மா, இவ்வளவுதான். இவைகளுக்கு ஊடாக விளையக்கூடிய எல்லாவற்றையும் காலப்போக்கில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக விவாதித்தார்கள். அடிப்படை பரமாத்மா ஜீவாத்மா தான். படைத்தவன் ஒருவன், படைக்கப்பட்ட நாம். இப்ப நமக்கும் அந்த படைத்தவனுக்கும் உண்டான உறவு என்னன்றத விவாதிக்கின்ற பொழுது ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான விளக்கங்களை தருகிறார்கள். ஆனா அடிப்படையில இந்த ரெண்டு தான், படைத்தவன் ஒருவன், படைக்கப்பட்ட பொருள் ஒன்று, அவ்வளவுதான். இந்த இரண்டினுக்குள்ளாக இடையே ஏற்படக்கூடிய ஊடாட்டங்கள் தான் நாம இன்று வரைக்கும் எல்லா மதங்களிலும் காணப்படக்கூடிய தத்துவங்களை பார்க்கும். அது இந்திய மதங்கள் மட்டுமல்ல, இந்திய நாட்டினுக்கு வெளியே இருந்து வந்த மதங்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமும் அப்படித்தான், கிறிஸ்தவமும் அப்படித்தான். அவர்களும் அந்த படைத்தவனாகிய பரம்பொருள், அவனால் படைக்கப்பட்ட தூதுவன், அதோடு நிறுத்திக் கொள்ளுகிறார். இந்த தூதுவருக்கு கூட கிடைக்கக்கூடியன எல்லாம் இறை அருளினாலேயே தானாக தோன்றுகிறதுன்னு விளக்கம் தருகிறார்கள். அவர்களால் தூதுவர்கள் எல்லாம் சொல்லப்படுவன எல்லாம் இறை வார்த்தை, அதுதான் அவர்களுடைய அடிப்படை நம்பிக்கை. தூதுவர்களினது சொந்த வார்த்தை அல்ல, இறை வார்த்தை, இதுதான் அடிப்படை. அப்போ இந்த மேற்கோள்கள் என்பன ஒரு தன்மைத்தாய் இருத்தல் என்பதுதான் எல்லா விவாதங்களையும் எளிதில் புரிந்து கொள்வதற்கு பயன்படும் என்பதனால பௌத்தம் மூன்றே விஷயங்களை எடுத்து பேசுகிறது. ஒன்று ஆகாயம், மற்றொன்று ஓசை, மூன்றாவது கடம் என்ன மண்பானை. இந்த மூன்றினை கொண்டு எது நித்தியம், எது அநித்தியம், எது திட்டாந்தம், இந்த மூன்றுக்குள்ளாகவே எல்லாவற்றையும் விளக்குகிறது. ஆகவே ஆகாயம் என்பது உள்ளதா இல்லதா ஒரு விவாதம், ஓசை என்பது நிரந்தரமானதா எழுப்பப்படுகின்ற வரைக்கும் அந்த ஓசையானது எங்கு இருந்தது, எழுப்பியதற்கு பிறகு அந்த ஓசை எவ்வாறு தோன்றியது, அந்த ஓசை ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துல ஏன் நின்றது, அதுபோல மண்ணால் செய்யப்பட்ட பானை, பானை என்கின்ற ஒன்று அதனை மூல வடிவமாக மண்ணாக பார்க்கிறோம், மண்ணே இங்கு பானையானது, பின்பு பானை மண்ணாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மூன்று திட்டாந்தங்கள் தான் அவர்கள் எடுத்துக்கொண்ட எல்லா விதமான ஞானத்தினுக்கு உரிய வினா விடைகளாகவே வகுத்து கொண்டே போனார். அந்த அடிப்படையில் இப்ப இறுதியாக பார்க்கக்கூடியது எதுனாக்க, எதிர் என்று சொல்லக்கூடிய, எதிரேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டாந்த போதி. அது எப்படின்னா, எதிரேகம் எனும் வைதன்ய திட்டாந்த போலியாவது
சாத்தியம் இல்லாவிடத்து சாதனம் இன்மை சொல்லாதே விடுதல் ஆகும். வாய்ப்பு இல்லாத பொழுது ஒன்றை இல்லை என்று மறுத்துவிடுது. இது இவ்வாறு இங்கு தோன்றுவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதனால் அதனை முற்றிலுமாக மறுத்துவிடுதல். இது ஒரு திட்டாந்த போதி. அதாவது உதாரணம், நம் முன்னே படைக்கப்பட்ட ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருளை படைத்தவனாகிய ஒருவன் கண்முன்னே தெரியாததினாலேயே அந்த பொருள் படைக்கப்பட்ட ஒன்று அல்ல, தானாக தோன்றியதுன்னு ஒரு தவறான கருத்துக்கு போகக்கூடாது. இது சைவத்திலும் ரொம்ப பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒன்று. அதாவது படைத்தவன் என்று ஒருவன் இருப்பதினால் எல்லாம் அவனால் படைக்கப்படுகிறதுன்னு அறிகிறோம். படைக்கப்பட்ட பொருள் கண்முன்னே இருக்க அந்த பொருளை படைத்தவன் நம் கண்முன்னே தெரியாததினால் இந்த பொருள் படைக்கப்பட்டது அல்ல, தானாக சுயம்புவாக தோன்றியதுன்னு ஒரு போலியான சித்தாந்தத்தை கொடுக்கக்கூடாது. இப்ப நம் முன்னாடி வந்து ஒரு அழகிய வேலைப்பாடு அமைந்த பொம்மை இருக்குன்னு வைத்துக் கொள்வோம், மரச்சிற்பம் இருக்கிறது. அந்த மரச்சிற்பத்தை நுணுக்கமாக செதுக்கின ஒரு மர ஆசாரியார் மரச்சிற்பியார் இருக்கணும். அவர் கண்முன்னே இல்லை, அவரால் செய்யப்பட்ட அந்த சிற்பம் மட்டும் நம் கண்முன்னே தெரிவதினால் இந்த சிற்பத்தை செய்தவர் கண்முன்னே தெரியாததினால் சிற்பி என்கின்ற ஒருவர் இல்லை. ஆகவே இந்த மரத்துண்டு சிற்பமாகவே தோன்றி இருக்க வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தால் இது எவ்வளவு பெரிய போலியானது. ஆகவே ஒரு சாதனத்தினை படைத்தவன் என்கின்ற ஒருவன் இல்லாத காலத்து, அவன் தெரியாத காலத்து இந்த சாதனமாகிய பொருள் தானாக உருவாகியது என்று சொல்லுவது போல. அதற்கு என்ன மேற்கோளை சொல்லுகிறார்கள் பௌத்தத்தில்? ஓசை, ஆகாயமும் ஓசையும். ஓசை என்கின்ற ஒன்று எழுப்பப்படாமலேயே தானாக தோன்றுவது அல்ல, ஆனால் ஓசையை கேட்பதினாலேயே அதை தோற்றுவித்த பொருள் இல்லை என்பதினால் கண்முக்கு அவை தெரியாதது என்பதினால் அது தானாக தோன்றியது என்று சொல்ல முடியாது. இப்ப நல்ல மேற்கோள் இடி. இடியை நாம கேட்கிறோம். இடி எதனோடு எது மோதியதனால் தோன்றியது என்பதை நம்மால் பார்க்க முடியாது. அவ்வாறு பார்க்க முடியாததினால் இடி தானாக தோன்றியதுன்னு சொல்ல முடியுமா? அதுதான் இங்க எடுத்துக் கொள்ளுகிறார். எப்படி என்றால், சத்தம் நித்தம் பண்ணப்படாமையில் என்றால், சத்தம் நித்தமாகும் பண்ணப்படுவது அன்றாதல் என்ற வழி. அதாவது சத்தமானது செய்யப்படாத நிலையில எவ்வாறு அதை ஏற்றுக்கொள்வதுன்னு ஒரு கேள்வி கேட்டா, செய்யப்படுவதை நீ பார்க்கல், செய்யப்படுவது உன் கட்புலனுக்கு தெரியல. தெரியவில்லை என்பது உன்னுடைய குறையே அன்றி அது தானாக உருவானது என்று ஒரு முடிவினுக்கு வரக்கூடாது. ஆகவே பண்ணப்படாதது அன்று என்னும் இவ் எதிரோகம் தெரிய சொல்லாது. இவ் எதிரோக கூற்றினை எதிரிக்கு தோன்ற எடுத்து சொல்லாமல் குடத்தின் கண்ணே பண்ணப்படுதலும் அனித்தமும் கண்டே ஆதலால் குடமாகிய திட்டாந்தத்தின் கண் செய்யப்படும் தன்மையும் அனித்துவமும் கண்டு கொண்டோம் ஆதலால். ஒரு குடமானது செய்யப்பட்ட நிலையிலையும் பார்க்கிறோம், செய்ததன் பின் அந்த குடம் தனித்து இருக்கிறது, செய்தவன் அங்க இல்லை. ஆகவே இந்த குடம் யாரோ ஒருவனால் செய்யப்பட்டது என்கின்ற திட்டாந்தத்தை உணர்கிறோம். அது போல ஒலி கேட்கிறோம், அந்த ஒலி கேட்கின்ற அளவிலேயே அதனை யாரோ ஏதோ ஒன்று உருவாக்கி இருக்க வேண்டும் என்ற தெளிவுக்கு வரணும். அது நமக்கு கண்ணுக்கு தெரியாதது. ஆகையினால் நீங்க மட்பானைன்னு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மண்ணையும் பார்க்கிறோம், பானையையும் பார்க்கிறோம். இந்த மண் பானையாக மாறுவதற்கு உரிய குயவனையும் பார்க்கிறோம். குயவனை மட்டும் பார்க்கல, அந்த குயவன் இந்த மண்ணை எவ்வாறு பானையாக மாற்றினான் என்பதற்கு பயன்படுத்தின கருவியும் பார்க்கும். அப்ப இந்த நான்கினை கொண்டு இந்த மண்தான் பானையானது, இதை குயவன் இந்த சக்கரத்தை கொண்டும் கோலை கொண்டும் குயவன் செய்தான்ற முடிவுக்கு வரும். அதே போல
ஒலியை கேட்கிறோம். அந்த ஒலி வான வெளியில ஏதோ இரண்டினது தாக்கத்தினால் ஏற்பட்டது. அது ஏன் தாக்கின, அதற்கு காரணம் என்ன என்றெல்லாம் ஆராய்ந்து அது கண்ணுக்கு தெரியாது என்பதனாலேயே அதனை இல்லை என்று மறுத்து சொல்லுதல், அந்த சாதனத்தை நிராகரித்தல் என்பது திட்டாந்த போலியாகிவிடும். ஆகவே சாதனம் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதனால் ஏதொன்றும் தானாக தோன்றுவதாக இருக்காது என்று சொன்னால், எதிரேகம் தெரியாது, குடத்தின் கண் சாத்திய தன்மமான நித்தியத்துவம் இல்லாமையினால் பண்ணப்படாயும் படாமையும் இல்லை என்ற எதிரேக வியத்தி விளங்க தெரிவிக்கப்படாமையின் அவ் எதிரேகம் எனும் திட்டாந்தம் போலியாயிற்று. ஆகவே பண்ணப்படாமலேயே மண்ணு குடமானதுன்னு சொல்ல முடியாதது போல, யாரோ ஒருவராலோ ஏதோ ஒன்றினாலோ எழுப்பப்படாமல் ஒலி தானாக தோன்றும் என்று சொல்லுதல் திட்டாந்த போலியாகும் என்று சொல்லிட்டு இறுதி நிலைக்கு வர, விபரீத எதிரேகம் இதான் கடைசியாக அவர் காட்டக்கூடிய ஒரு மேற்கோள், விபரீதமாக ஒன்றை புரிந்து கொள்ளுதல். ஏனென்றால் முறையாக புரிந்து கொள்ளுதல் ஒன்று, பிழையாக புரிந்து கொள்ளுதல் இரண்டு, மாறுகொள புரிந்து கொள்ளுதல் மூன்று, எதிராக புரிந்து கொள்ளுதல் நான்கு. இந்த நான்கினால் பெரியதோர் இடர்பாடு வர, விபரீதமாக ஒன்றை புரிந்து கொள்ளுதல். ஒரு சின்ன மேற்கோள் சொன்னா புரியும். இளம் பிராயத்தில் அந்த கதையை எல்லோரும் கேட்டிருக்கலாம். ஒரு வகுப்புல ஆசிரியர் என்ன செய்தார், சில மண்புழுக்களை ஒரு தட்டில் வைத்திருந்தார். ஒரு கண்ணாடி குவளையில ஆல்கஹால்னு சொல்லக்கூடிய எரிசாராயம் வைத்திருந்தார். இப்போ ஒவ்வொரு புழுவாக அந்த சாராயத்துல போட்டார், அந்த புழுக்களானது நெளிந்து இறந்து போனது. இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டா, உடன்பாட்டு விவாதத்துல என்ன சொல்லலாம், நீங்க இந்த சாராயத்தை குடித்தால் உயிர் போகும், இது சொல்றதுதான் நேரடியான ஞானம். இதை எதிராக எப்படி சொல்லலாம்னு கேட்டா, சாராயத்தினால் மட்டும்தான் இந்த புழு சாக வேண்டும் என்று இல்லை, வேறு பிற காரணிகளும் இந்த சாராய இந்த புழுவை கொல்லுவதற்கு காரணிகளாக இருக்கலாம். சரி, மூன்றாவது, இந்த சாராயத்தினால் இறக்காத புழுக்களும் இறக்காத உயிர்களும் இருக்கலாம். எதிர்நிலையில பேச மாறுகொள கூறுவது என்ன, இந்த சாராயத்தினால் புழுக்களாகிய இவை எல்லாம் இறக்குமா, ஒன்று இரண்டு பலகீனமாக இருக்கக்கூடிய இறக்கும், எல்லாம் இறக்குமா? இதுவரைக்கும் இந்த வாதம் நியாயமுறைமான முறையில செய்யப்பட்டது. இத விபரீதமாக எப்படி புரிந்து கொள்ளலாம்னாக்க, ஆகவே இந்த சாராயத்தில் உள்ள புழுக்கள் போட்டவுடனே இறந்து போனதினால் அனைவரும் சாராயம் தினம் குடிக்க வேண்டும், அப்பொழுதுதான் வயிற்றில் உள்ள பூச்சிகள் எல்லாம் இறக்கும். இது விபரீதமான பொருளை கொண்டு முடித்துக் கொள்வது. முன்னாடி சொன்னதெல்லாம் உடன்பாட்டு வாதத்துல ஒன்றிலிருந்து ஒன்று அதை மாறுகொள புரிந்து கொள்ளலாம், எதிர்நிலையில புரிந்து கொள்ளலாம், குறைவாக புரிந்து கொள்ளலாம், ஆனால் அவைகளினால் தப்பில்லை. ஒரு தத்துவத்தை குறைவாக புரிந்து கொள்வதனால் தப்பில்லை, அதற்கு எதிர்நிலையில போய் பேசுவதும் தவறில்லை. ஆனால் அதை விபரீதமாக புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் மிக பெரியதோர் இடர்பாடு வரும். ஆகவே இந்த சாராயத்தில் இட்ட புழுக்கள் இறக்கின்றன, ஆகவே விபரீதமாக நாமும் தினமும் சாராயம் குடிக்கணும், அப்பொழுதுதான் வயிற்றில் இருக்கிற பூச்சிகள் எல்லாம் இறக்கும் என்று எல்லோரையும் குளிக்க தூண்டக்கூடிய அளவுல வாதத்தை கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. இதுக்கு பேரு விபரீதம்னு பேர். ஏனென்றால் நாம மத கோட்பாடுகள்ல பல நேரங்கள்ல விபரீதமான பொருளைத்தான் புரிந்து கொண்டு இருக்கிறோம்.
இப்ப நம்முடைய மதங்கள்ல எல்லோரும் முழுமையுமாக அதன் போக்கிலேயே சென்று அதனை புரிந்து கொண்டிருக்கின்றோமானா? இல்லை. ஏனென்றால் நம்முடைய மதங்கள்ல நாம் வழிபடக்கூடிய இறைவர்க்கும் இறைவியருக்கும் பல வடிவங்கள் கொடுக்கிறோம், பலவேறு விதமான தோற்ற மாறுபாடுகளை கொடுக்கிறோம். இந்த தோற்றங்களுக்கும் வடிவங்களுக்கும் என்ன அடிப்படை காரணம் என்பதை யாரேனும் ஒருவர் நேரடியான விளக்கத்தை தராமல் விபரீதப்படுத்தி விடுகிறார்கள். ரொம்ப சாதாரண விஷயம், எல்லா இறைவர் கையிலையும் ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளை எல்லாம் அன்பின் வடிவமாகத்தானே பார்க்க வேண்டி உள்ளது. அன்பின் வடிவமாக பார்க்க வேண்டிய கடவுளை எது கருதி நாம் ஆயுதங்களை கொடுத்து பார்க்கிறோம்? இந்த இடத்துல ஆயுதம் என்பது நம்முடைய அறிவினுக்கு உட்பட்டு ஒருவரை அழிக்க பயன்படுவதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் இறைவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் என்பது நம்மிடம் உண்டானதாகிய பலவான வேறுபாடு நிறைந்த அறியாமைகள் என்று சொல்லக்கூடிய அஞ்ஞானங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவில் இருப்பதினால் அந்த அஞ்ஞானங்களை அழிப்பதற்கு உண்டான ஞான வடிவமாக கையில் உள்ள ஆயுதங்களை அவர்கள் ஞானத்தின் சின்னமாக காட்டுகிறார்கள். இதான் உண்மை. நாம் என்ன பண்ணினோம்? இந்த ஆயுதங்களை கொண்டு அசுரர்களை அழித்தார்கள். இந்த அசுரர்கள்னா யாரு? கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றதே இல்லை. இப்ப நாமெல்லாம் நரர்கள்னு பேர், மானுடர்கள். வானத்துல இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் சுரர்கள்னு பேர். சுரர்கள் அல்லாதவர்கள் அசுரர், அவ்வளவுதான். அப்போ அறியாமையோடு முழுவதுமாய் எதனையும் தெரியாத நிலையில உள்ளவர்களுக்கு பேர் அசுரர். எல்லாவற்றையும் முழுமையுமாக தெரிந்து அதன்படி நடக்கக்கூடியவர்கள் சுரர். நாம எதனை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதனை தெரிந்து கொள்ள முடியாமல் முயலாமல் இயல்பாக இருப்பதினால நாமெல்லாம் நரர், அவ்வளவுதான். அப்ப அசுரர்னாக்க எல்லாம் தெரியும் ஆனால் அதனை அறியாமையோடு கையாளுவார்கள். அப்ப அவர்களினுடைய அறியாமையை போக்குவதற்கு இறைவன் தன்னிடம் உள்ள ஞானம் என்கின்ற ஒன்றை கொண்டு அறியாமையை ஞானத்தால தான் போக்க முடியும். அறியாமையை மற்றொரு அறியாமையை கொண்டு போக முடியாது. ஒரு முள்ள மற்றொரு முள்ள கொண்டு எடுத்துள்ளார், ஒரு ஞானத்தை மற்றொரு ஞானம் கொண்டு விளக்கிடலாம், ஒரு அறியாமையை மற்றொரு அறியாமையை கொண்டு விளக்க முடியாது. யோசித்து பாருங்கள், ஒருவனிடம் உள்ள முட்டாள்தனத்தை நம்மிடம் உள்ள முட்டாள்தனத்தினால போக்க முடியுமான? முடியாது. ஆனால் ஒருவன் மாட்டு உள்ள முட்டாள்தனத்தை நம்மிடம் உள்ள ஞானத்தால போக்க முடியும். அதனால அசுரர்கள் எல்லாம் அறியாமை என்கின்ற மாயை என்கின்ற ஒன்றினால் தாங்கள் உணர்ந்ததை சரிவர பயன்படுத்தாது இருக்கிறார்கள், முறையாக பயன்படுத்தாது இருக்கிறார்கள். ஆகவே இறைவன் ஞான வடிவமானவன் தன் கையில இருக்கக்கூடிய அந்த ஞானத்தின் வெளிப்பாடாகிய ஆயுதங்களை கொண்டு ஒவ்வொருவரிடம் ஒவ்வொரு விதமான அறியாமை இருக்கு, ஒவ்வொன்றினுக்கும் ஒவ்வொரு விதமான வைத்தியம் பண்ணணும், அதற்கு வேறுபட்ட ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள். அடிப்படையில் அவைகள் அனைத்தும் அறியாமையை போக்கும் ஆயுதங்கள் தான். மருந்து கடைக்கு போறோம், பல பெட்டிகள்ல பலவாறான மருந்துகள் இருக்கு, ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு பேரு. ஆனால் அனைத்து மருந்துகளும் அடிப்படையில் ஒரு இலக்கை நோக்கி தான் பயணிக்கின்றன. என்ன? நோயாளர்களிடம் உள்ள பல வகையான நோய்கள் இருக்கின்றன, அவைகளை தீர்ப்பது, அவர்களுக்கு ஆரோக்கியத்தை அளிப்பது என்கின்ற ஒரு இலக்கு தான். ஏனென்றால் நோயாளன் கிட்ட பல வேறுபதமான நோய்கள் இருக்கின்றன.
எல்லா நோய்களுக்கும் ஒருதன்மைத்தான மருந்து கொடுக்க முடியாது மருத்துவரால். ஆகவே அந்த நோயாளனுக்கு என்ன நோய் இருக்கு, அதன் தன்மை என்ன, அதனது வீரியம் என்ன, அதற்கு ஏற்றாற் போல மருந்தை பரிந்துரைக்கணும். ஆகவே நோயின் தன்மைக்கு ஏற்றாற்போல் மருந்து பல இருப்பது போல, ஒருவர் மாட்டு உள்ள அறியாமைக்கு ஏற்றாற்போல் இறைவர்கள் பல்வேறு விதமான ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். இதான் அடிப்படை. இந்த தத்துவத்தை என்றாகிலும் நாம போய் சொன்னோமா சொல்லல, மாறாக இறைவர்கள் கையில் ஆயுதம் ஏன், அன்பின் வடிவாக. இப்ப வேல் என்பது முருகன் கிட்ட இருக்கு, அந்த வேலினுடைய அடிப்படை என்ன, கிளைத்து அகன்று மேல் நோக்கி குறுகணும், ஞானம் என்பது அப்படித்தான் வரணும். இப்ப நம்ம கணினி துறையில ஒரு பெரிய கம்பெனி இருக்கு இல்லையா, காக்னிசன்ஸ் அப்படின்னு, அந்த சொல் ஒரு உளவியல் சொல், யாருக்கானா தெரியுமா, அறிவு கொள்ளும் முறைக்கு பேரு ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜியில காக்னிசன்ட்னு பேர். உங்கள் அறிவை கூர்மைப்படுத்துதல், அகண்டு பறந்து இருக்கக்கூடியது ஒன்று நோக்கி குவிந்து கூர்மையாக ஆவது, இதுதான் எல்லா அறிவினுக்கும் அடிப்படை. அதனாலதான் அம்பிகை வைத்திருக்கிற திரிசூலம், சிவன் வைத்திருக்கிற திரிசூலம், முருகன் கிட்ட இருக்கிற வேல், எல்லாம் கூர்மையா இருக்கும். எந்த ஒரு ஆயுதமாவது முனை மழுங்கி இருக்கான்னு பாருங்க, அறிவுன்றது கூர்மையா இருக்கும். எல்லா இறைவர்கள் அது ஆயுதங்களும் அப்படித்தான். ஆகவே இந்த கூர்மையான ஞானத்தை கொண்டு ஒவ்வொருவர் மாட்டு உள்ள அறியாமை என்கின்ற அஞ்ஞானத்தை போக்க வேண்டும். இதுதான் அடிப்படை, இதற்குத்தான் இத்துணை ஆயுதங்கள். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற திட்டாந்தம், அந்த திட்டாந்தத்தை விபரீதமாக புரிந்து கொண்டு விடக்கூடாது. விபரீதமாக புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் போதிய விளக்கத்தை நம்மால் தர முடியாது. அப்ப விளக்கத்தை நாம் தர முடியாமல் போனால் நம்மால் சொல்லப்பட்டன எல்லாம் தவறான ஒன்றாக மற்றவர்கள் பார்வை இழப்படும். ஆகவே அவர்கள் முழுக்க முழுக்க இந்த தவறுகளையே முன்னெடுத்து, உங்கள் மதம் இப்படி இருக்கிறது, இப்படிப்பட்ட ஆயுதங்களை கொண்டு இருக்கிறது, இவர்கள் எல்லாம் தெய்வங்களான கேள்விக்கு நிதானமா யோசித்து பார்த்தால் இந்த விளக்கத்தை அவர்களுக்கு நாம சொல்லணும். எல்லாம் சில நேரங்கள்ல மருத்துவர் மருந்தினால குணப்படுத்தாததை என்ன பண்றார், அறுவை சிகிச்சையின் மூலமா குணப்படுத்துறார். ஐயோ மருத்துவர் வந்து கத்தி எடுக்கிறாரு, கத்தி எடுத்தால்தான் இந்த நோய் குணமாகும். குலசேகர் ஆழ்வார் எழுதுறார், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளா காதலன் போல். அதனால் அந்த காலத்துல அறுத்த புண்ண தைப்பதற்கு வழி தெரியாது, சுடுவார்கள் நெருப்பு வச்சு, தசைய கூட்ட நெருப்பு வச்சு சுடுவார்கள். அதனால குலசேகரர் எழுதினார், வாளால் அறுத்து சுடினும். அத்தகைய மருத்துவத்தை செய்யக்கூடியவன் மாட்டு நமக்கு கோபம் வராது. நாமே ஏற்கனவே நோயோடு வந்திருக்கிறோம், மேலும் நம்மை துன்புறுத்துகிறானேன்னு நம்ம நினைக்க மாட்டோம். அவன் மீது நம்பிக்கை கொண்டு அவனை பாராட்டுறோம். அதே போலதான் கடவுள், நமக்கு சோதனைகளை சில நேரம் மருந்து உட்கொள்வது போல தருகிறார், பல நேரங்கள்ல அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்துகிறார். இதெல்லாம் எதுக்குன்னா நம்மை முழுமையானவனாக மாற்ற. இதை விபரீதப்படுத்தி புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் மத கோட்பாடு தோற்றுவிடும். அதுதான் கடைசியாக எடுத்துக்கொள்ளுகிறார், விபரீத எதிரேகம் எனும் திட்டாந்த போலியாவது பிரிவை தலை தடுமாறாக சொல்லுதல், விபக்கத்துக்கு எதிரேக வியாத்து வசனத்தை தலை தடுமாற சொல்லுதல். தலை தடுமாறனா முன்னுக்கு பின் முரணாக தவறுதலாக புரிந்து கொண்டு பேசுதல், சத்தம் நித்தம் மூர்த்தமாதலின் தலை தடுமாற சொல்லுவதாம். சத்தம் நித்தம் மூர்த்தமாதலின் என்றால் சத்தம் நித்தமாம் மூர்த்தம் ஆகையால் என்று சாத்திய சாதன வசனமான பக்கத்தை கூறினால் என்று நின்றவிடத்து என்று, இவ்வாறு நின்றதற்கு விபக்கம் எதிராக வியாத்தி கூறுமிடத்து
யாதோர் இடத்தும் நித்தமில்லை, அவ்விடத்து மூர்த்தமில்லை எனாது. சத்தம் என்பது கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் அது நித்தமாக இருந்தாலும் அதற்கு வடிவம் கிடையாது. இதான் தத்து. ஆனால் வடிவமோடு இருப்பதை மட்டும்தான் நான் ஏற்றுக்கொள்ளுவேன், ஆகவே இதற்கு வடிவம் இல்லை என்று விபரீதமாக சத்தம் என்பதும் ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா எவ்வளவு தவறு நடக்கும்? கண்ணுக்கு தெரிய மூர்த்தத்தை மட்டும் நான் ஏற்றுக்கொள்வேன், கண்ணுக்கு தெரியான எந்த மூர்த்தத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளுவது இல்லை. ஆகவே சத்தம் என்பது காதால் கேட்கப்படுகிறது, ஆகவே அது கண்ணுக்கு தெரியாத வரை அதை நான் ஏற்றுக்கொள்ளுவதாக இல்லை என்று விபரீதமாக கொண்டு விட்டோம் என்றால், நம்மால் காணப்படக்கூடிய எல்லா பொருளையும் படைத்தவன் என்கின்ற ஒருவன் கண்ணுக்கு தெரிந்தால்தான் நான் ஏற்றுக்கொள்வேன், அதை பயன்படுத்திக் கொள்வேன்னு சொன்னா நம்மால் உலகத்துல எதையுமே பயன்படுத்த முடியும். ஆகவே இவ்வாறு விபரீதமாக புரிந்து கொள்ளாதே சொல்லி அப்பொருளிடத்தில் தத்துவம் இல்லையாம் என்று சொல்லாமல், ஏனென்றால் எல்லாவற்றினுக்கும் மூர்த்தமானது கண்ணுக்கு தெரிய வேண்டும் என்ற தேவையில்லை. ஆதலால் அவ்விடத்தின் நித்தம் இல்லை என்றால் யாதோர் பொருளிடத்தும் மூர்த்த தத்துவம் இல்லையோ அப்பொருளிடத்து நித்த தத்துவம் இல்லை என்று தடுமாறி சொன்னால், எப்ப வடிவம் இல்லையோ அப்போ பொருள் இல்லைன்னு சொல்லிட வேண்டும். எப்பொழுது செய்தவன் கண்ணுக்கு தெரியலையோ அப்ப இந்த பொருளே ஒன்று இல்லை, இந்த பொருளே போலியானது, இந்த பொருளே இல்லாததுன்னு விவாதம் பண்ணும். அப்படி பண்ணினால் அதற்கு பெயர் விபரீதம் ஆகும் என்று சொல்லி, இவ்வாறு பௌத்த தத்துவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி அந்த தத்துவங்கள்ல உள்ள திட்டாந்தங்களை எடுத்து சொல்லி அந்த திட்டாந்தங்களிலே ஏற்புடையன முறை என்ன என்பதை சொல்லி அந்த திட்டாந்தத்தில் எவைகளையெல்லாம் பிற மதங்களோடு ஒப்பிட்டு அந்த மதங்களில் உள்ள திட்டாந்த போலிகளையெல்லாம் எவ்வாறு பௌத்தம் களைந்து தானே ஒரு தெளிவான கோட்பாட்டினுக்கு உரிய மதம் என்று தன்னை நிலைநிறுத்தி கொண்டது என்பதை சாத்தனார் அரவான அடிகளின் வாயிலாக மணிமேகலைக்கு எடுத்து சொல்லுகிறார். தவத்திரம் பூண்டவளாகிய மணிமேகலை முழுவதுமாக பௌத்த தர்மத்தின் அடிப்படையை முழுமையுமாக தெரிந்து கொள்ளுகிறாள். அதனால்தான் இந்த காதைக்கு பேரே என்னன்னா தவத்திரம் பூண்டு தர்மம் கேட்ட காதை. தர்மம் என்று சொன்னால் என்றும் உள்ளது. அதனால இந்த தர்மத்தை, புத்த மதத்தின் தர்மத்தை முற்றிலுமாக அரவான அடிகளின் வாயிலாக கேட்டு தெளிகிறாள். இதுவரைக்கும் பிற சமயத்துல சொல்லப்பட்டதையெல்லாம் பல சமயத்து கணக்காயரிடம் கேட்டால், கச்சிமா நகர் புகுந்தால், அரவான அடிகள் அங்கு இருந்தார், மற்றைய மதங்களினுடைய தத்துவார்த்தங்களை எல்லாம் தான் தேர்ந்து தெளிந்ததன் பிறகு தான் பின்பற்றுவதற்குரிய மதமாகிய பௌத்தத்தின் தெளிவையெல்லாம் அரவான அடிகளின் வாயிலாக ஐயமர கற்றாள். இதுதான் அடிப்படை. நீங்கள் எந்த கோட்பாட்டை வேண்டுமானாலும் பின்பற்றுங்கள், அதுல மாற்று சிந்தனையே வேண்டும். எந்த கோட்பாட்டை வேண்டுமானாலும் பின்பற்றுங்கள், அந்த கோட்பாட்டிலே உண்டானதாகிய செய்திகளை ஐயமர கற்றதன் பின் அதை பிறருக்கு எடுத்து சொல்லு. மணிமேகலை தரக்கூடிய உண்மை இது. நான் மற்றைய சமயங்களினது சித்தாந்தங்களை எல்லாம் கேட்டேன், நான் பின்பற்றுவதற்குரிய பௌத்த மதத்தின் சித்தாந்தங்களை எல்லாம் முழுமையுமாக கேட்டு அறிந்தேன், இப்போ ஒப்பிட்டு எது மேலானது என்கின்ற முடிவினுக்கு வந்து அதன் பிறகு பௌத்தமே சிறந்தது என்று அதை நான் பின்பற்ற முன்வருகிறேன் மணிமேகலை முடிவு செய்ய. ஆகவே உங்களால் பின்பற்றக்கூடிய சித்தாந்தங்கள் எதுவாக வேண்டுமானாலும், ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன்னா, இப்ப நம்முடைய வகுப்புல இருக்கக்கூடிய பலருக்கு பல்வேறு விதமான திட்டாந்தங்கள்ல ஈடுபாடு இருக்கலாம். இப்ப உதாரணமா மேற்கோளுக்காக சொல்றேன், இப்ப ரீனா மேடம் இருக்கிறார்கள்,
அவர்களுக்கு உண்டான இந்த ஞான மார்க்கம் அல்லது ஞானம் பற்றின ஓர் தெளிவை தருதற்கு அவர்கள் பின்பற்றுவது வேதாந்த மகரிஷியினுடைய செயல்பாடுகளும் அதன் மூலமாக சொல்லப்பட்ட செய்திகளும். அதில் ஒன்றும் தவறில்லை. வேதாந்த மகரிஷி எதனை ஞானம் என்று சொன்னாரோ அதை தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடக்கும். இப்ப என்னை போன்றவர்கள் எல்லாம், நாங்கள் எல்லாம் காஞ்சியில இருக்கக்கூடிய சங்கர மடத்தின் வழி வழி தொண்டர்கள். எங்களினுடைய இல்ல நிகழ்வுகளில் எல்லாம் அவர் பெயரை சுட்டாமல் ஏதொன்றும் செய்வது இல்லை. அவர்களினது அனுகிரகத்தை முன்னிட்டு என்றுதான் எங்கள் வீடுகளில் நடக்கக்கூடிய எல்லா புனித நிகழ்வுகளும் நடக்கும். இது தவிர்க்க முடியாது எங்களுக்கு. அப்போ அந்த அத்வைதம் என்று சொல்லக்கூடிய ஆதிசங்கரால் விளக்கப்பட்ட கோட்பாடுகளை எல்லாம் ஓரளவு இல்லை முழுமையுமாக தெரிந்து கொண்டுதான் அதை நாம பிறருக்கு எடுத்து போதிக்கணும். ஏனென்றால் சொல்லப்பட்ட அந்த கோட்பாடு அந்த மரபின் வழி வந்தவர் காஞ்சி மடத்தில் இருந்த பாரம்பரியம் மிக்க சங்கராச்சாரியர்கள். இப்ப அவர்களால் சொல்லப்படக்கூடிய சங்கர சித்தாந்தத்தை ஆச்சாரியர்களாக நின்று போதிக்கக்கூடியவர்கள், அதான் அவர்களுக்கு விளக்கம். சங்கர ஆச்சாரியர்கள், சங்கரம் என்பது ஆதிசங்கரர் அருளப் பெற்ற அத்வைத கோட்பாடு. அந்த கோட்பாட்டை வழி வழியாக இவர்கள் ஆச்சாரியார்களாக வந்து உலகிற்கு எடுத்து சொல்லுகிறார்கள். குருவாக நின்று அவ்வளவுதான் அந்த சங்கராச்சாரியார் அப்படின்ற சொல்லுக்கே பொருள். சங்கர சித்தாந்தத்தை ஆச்சாரியர்களாக ஆசிரியர்களாக நின்று உலக மக்களுக்கு உணர்த்தி வருகிறார்கள், எடுத்து மொழிகிறார்கள். அதோடு அவர்கள் வேலை முடிகிறது. இவற்றையெல்லாம் நாம அவரவர் வழியில நின்று தெரிந்து கொள்ளணும். நிறைய துறவியர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் அவர்களுக்கு உண்டான ஒரு ஞான வழிமுறையை ஸ்கூல் ஆஃப் பிலாசபின்றோம் இல்லையா, அதை வைத்திருக்கிறார்கள். போய் ஏற்றுக்கொள்ள, இதனால இது சிறந்தது, இதனால் இது தாழ்ந்ததெல்லாம் வேறு. ஏதாயிலும் ஒரு விதத்தில் உங்கள் மாட்டு உள்ள அறியாமையை போக்கி கொள்ளுவதற்கு அது உதவ வேண்டும், அவ்வளவுதான். அதை நீங்கள் ஏற்பதினாலோ அதை பின்பற்றுவதனாலோ மேலும் அறியாமைக்குள்ள போய் சிக்கிடும். அதாவது கையில ஒளியை கொண்டு ஞானம் என்கின்ற கடல்ல தேடணும்னாக்க அந்த ஞானத்தின் மேல் பரப்புல தான் ஒளி எடுத்துட்டு போக முடியும். நான் ஆழ தேட போகிறேன்னு சொல்லி விளக்கோட தண்ணிக்குள்ள முழுக கூடாது, விளக்கு அணைஞ்சு போகும். அதனால இந்த வழிமுறைதான் சிறந்ததுன்றதெல்லாம் ஒன்றும் தனித்துவத்தோடு இல்லை. அவரவர் தங்கள் மாட்டு உள்ள அறியாமையை போக்கிக் கொள்ள உங்களுக்கு உரியதான உகந்ததான வழிமுறைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் அனைத்தும் ஓரளவு உங்களுக்கு உங்கள் அளவிலாவது தெளிவை தரத்தக்கதாக இருக்க வேண்டும். அதான் அடிப்படை. அந்த அடிப்படையிலிருந்து மாறக்கூடாது, அது உங்களுக்கு தெளிவை தரும், எந்த விதமான குழப்பமும். அதனாலதான் முதல்ல நாம் பிறரெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்னு தெரிந்து கொள்ளுகிறோம். இப்ப நானெல்லாம் ஆய்வு மாணவர்களோட பணியாற்றுகின்ற பொழுது முதல்ல அவர்கள் என்னெல்லாம் சொல்லுகிறார்கள்னு சொல்லிக்கொண்டு வர சொல்லிடுது. பண்மையில வந்து என் வீட்டிலேயே கூட ஒரு சிக்கல், என்னுடைய மகள் வந்து ஆய்வுத்துறையில ஒரு கட்டுரை எழுதணும்ன போது அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நான் உடனுக்குடனாக இது முடியாது இது தவறுன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. மற்ற மாணவர்கள் சொல்றதெல்லாம் நீ கேட்டதன் பின் தானே மறுக்கிறாய், எனக்கு எடுத்த உடனே எப்படி நீ மறுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவில் வருத்தப்பட்டார்கள். அப்பொழுதுதான் சொன்னேன், நீ வெளிநிலையில நிக்கிற, அதாவது வெளிநாட்டுல இருக்க, ஒவ்வொரு முறையும் உனக்கு ஒரு கருத்தை வந்து படிப்படியாக நீ சொல்லி அதை நான் கேட்டு அதை மறுத்துன்னா நேரடியாக வகுப்புல வந்து கேட்டல் என்பது ரொம்ப எளிது. இந்த மாதிரியான தொலை தூரத்துல இருக்கின்ற பொழுது நீ செய்யத்தகுவன என்னன்றத மட்டும் நான் சொல்லிவிடுறேன். விவாதத்தை அப்புறம் வைத்துக் கொள்ளலாம்ன்ற நோக்கத்துலதான் நான் பேசினேன்.
ஆனால் அது உனக்கு தவறாக போச்சுன்னா வெரி சாரி, என்ன பண்ண முடியும், இதுதான். எதனையும் அதன் போக்கிலே சென்று அறிதலும், அறிந்ததன் பின் அது நமக்கு உகந்ததா இல்லையான்னு தெளிதலும், உகந்தது என்றால் பின்பற்றணும், அது உகந்தது இல்லைன்னா அதை நிந்திக்க வேண்டாம், விட்டுள்ள அவ்வளவு. எல்லா மதங்களும், ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, இந்த ரோமானிய சாம்ராஜ்யம்தான் ஞானத்தின் திறவுகோலாக இருந்ததுன்னு அவர்கள் கருதினார்கள். அதனால என்ன பழமொழின்னாக்க, ஆல் ரோட்ஸ் லீட் ரோம், எல்லா பாதைகளும் ரோம் நகரத்தை நோக்கித்தான் செல்லுகின்றன. அதுபோல எல்லா மதங்களில் சொல்லப்பட்ட தத்துவார்த்தங்களும் யார் பரம்பொருள் என்பதை தெரிந்து கொள்ளணும். அது தெரிந்து கொண்டதற்கு பிறகு அவனுக்கு நமக்கு உண்டான உறவு முறை என்ன, இரண்டாவது அதை தெரிந்து கொள்வதற்கு, வேற எந்த விதமான சித்தாந்தமும் இல்லை. ஆகவே இந்த தன் சமயத்து தர்மத்தை கேட்டதன் முடிவுக்கு வருகிறாள் மணிமேகலை. அதுதான் கடைசியாக நாம பார்க்கக்கூடிய பகுதி. இப்படி நாட்டிய தீய சாதனத்தால், இவ்வாறு காட்டப்பட்ட குற்றமுடைய சாதனங்களால் காட்டும் அனுமான ஆபாசத்தின், காட்டப்படக்கூடிய போலி கருத்துகளின் மெய்யும் பொய்யும், மெய்மை தன்மையையும் பொய்மை தன்மையும் ஆகிய கூறுகட்கு ஏற்ப கொள்ளுவதும் தள்ளுவதும், எதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், எவைகளை விளக்க வேண்டும் என்பதை செயற்கு உரிய செய்திகளையும் செயற்கு அமையாத விதிவிலக்குகளையும் கொண்டு ஐயம் இன்றி சந்தேகமே இல்லாமல் ஆய்ந்து அறிந்து கொள். இவ்வாறு நீ இவைகளை எல்லாம் ஆராய்ந்து எது உண்மை என்பதை நீ அறிந்து கொள். இதுதான் ஆச்சாரியனினுடைய அடிப்படையான அறிவு. விளக்கங்களை தருவதோடு அவன் வேலை முடியறது. அந்த விளக்கங்களை கொண்டு நாம் என்ன பெற்றோம் என்பது நம்முடைய அனுபவத்தினுக்கு உட்பட்டது, ஞாபகம் வைத்துக் கொள். எந்த ஆச்சாரியனும் தான் கொண்ட கோட்பாட்டை விளக்குவானே ஒழிய இதனை நீ பின்பற்றியே ஆக வேண்டும், இதை இவ்வாறு செய்ய வேண்டும்னு சொல்ல மாட்டான். நீ அதனை பின்பற்றாமல் போனால் அல்லது அதை முறையாக அறிந்து கொள்ளாமல் போனால் என்னென்ன இடர்பாடு வரும்னு சொல்லுவான். உதாரணம், மருத்துவற்ற போறோம், நோய் என்று மருத்துவரை அணுகிறோம், அவர் சோதிக்கிறார், மருந்து எழுதுகிறார், அவர் கொடுக்கக்கூடிய மருந்தினால் மட்டும் நோய் குணமாகறதில்லை. மருந்தோட என்ன சொல்றார், நீ எவ்வாறு இந்த மருந்தை உட்கொள்ள வேண்டும், உணவிற்கு முன்னா உணவிற்கு பின்னா, விழித்திருக்கும் போதா உறங்க செல்லும் போதா, அப்புறம் இந்த மருந்தை உட்கொள்ளுகின்ற காலத்து நீ உட்கொள்ள வேண்டிய உணவு முறைகள் என்ன, எல்லாவற்றையும் விளக்குகிறார். அப்போ உன் நோயின் தன்மை, அந்த நோயினுக்குரிய மருந்து, அது முறையாக உடல்ல செயல்பட வேண்டும் என்றால் பின்பற்ற வேண்டிய விதிமுறை எல்லாம் சொல்லுகிறார். ஆனால் பின்பற்றுவது யார், நாம் தான். ஞாபகம், இவ்வாறு கேட்பதினாலும் அவர்கள் சொல்லுவதினாலுமே நமக்கு ஞானம் வந்துடாது. பௌத்தம் கத்துக் கொடுத்த பெரிய உண்மை, பௌத்தம் வழி காட்டும், காட்டக்கூடிய வழியில நீதான் பயணிக்க வேண்டும். அவ்வாறு பயணிக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் என்னென்ன என்று சொல்லும், அந்த இடர்பாடுகளை எவ்வாறு தவிர்க்கலாம் என்று சொல்லும், அவைகளை கொண்டு நீயாக உன் பயணத்தை இலக்கை முடிவு செய்து கொண்டு பயணிக்க வேண்டும். இவைகளை கேட்டதினாலேயே ஞானம் வரும்னு நினைக்காதீர்கள். இதெல்லாம் கேள்வியினாலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செம்மையாக அமைத்து கொண்டு அந்த ஞானத்தின் வழியில பயணப்பட்டால்தான் இவைகளினால் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். கேட்டதினாலேயே ஞானம் கிடைக்கும்னா ரொம்ப ஆபத்து. இப்ப எல்லோரும் இந்த மாதிரியான நல்ல சித்தாந்தங்களை பல முறை கேட்டிருக்கலாம், எல்லோரும் ஞானியாக இருக்கிறோமான்னா இல்லை. ஆகவே
என்ன அழகான முடிவை சொன்னார் அரவான அடிகள், இதுதான் வழி, இதுதான் திட்டாந்தங்கள், இதன் கண் உள்ள போலிகள் இவை இவை என்றன எல்லாம் சொல்லிவிட்டேன். இவைகளை கொண்டு நீ ஏற்கக்கூடியன விளக்கக்கூடியன எவை எவை என்பதை நீயாக ஆய்ந்து எவைகளை ஏற்க வேண்டுமோ அவைகளை ஏற்றுக்கொள், எவைகளை விளக்க வேண்டுமோ அவைகளை விளக்கிக்கொள். இது உன்னுடைய வழிமுறை, உன் சாமர்த்தியம். மகனே உன் சமர்த்துன்னு சொல்றோம்ல, இதுதான் எல்லாம் சொல்லப்படும். சொல்லப்பட்டதை எந்த அளவிலே நீங்கள் ஏற்க வேண்டும் என்பதை நீங்களாக முடிவு செய்ய வேண்டும். இதுதான் சமயத்திலே சமயம் என்று சொல்லக்கூடிய தத்துவார்த்தங்களினால் நாம பெறப்படக்கூடிய நிரந்தரமான உண்மை. அத்வைத கோட்பாட்டை கற்பதினால நாம அத்வைதியா மாற முடியாது. அத்வைத கோட்பாட்டை கற்று அதன் வழி நடக்கணும். இப்ப நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு வழிகாட்டும் பலகை இருக்குன்னு வச்சுப்போம். பாரிஸ் கார்னர் என்று சொல்லக்கூடிய இடம் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதாக அந்த பலகை காட்டணும். அந்த பலகையே பாரிஸ் கார்னரா மாறாது. அந்த பலகை இந்த பாதையில போ இத்துணை கிலோமீட்டர் போன்னு தான் காமிக்கும். பயணப்படுவது நீங்களாக இருக்கணும். மாறாக காட்டக்கூடிய கை காட்டியிடமே நின்று என்னை பாரிஸுக்கு எடுத்து செல்ல, எடுத்துட்டு போகாது கை காட்டி. மதங்களும் மதங்களின் கண் சொல்லப்பட்ட கோட்பாடுகளும் உங்களுக்கு வழிகாட்டும் சாதனங்கள் மட்டுமே. அந்த சாதனங்களை தெரிந்து கொண்டு அதன் வழி நீங்கள் நடக்க எத்தனித்தால் எவைகளை பின்பற்ற வேண்டும் எவைகளை தவிர்க்க வேண்டும் என்று தெரிந்து நீங்கள் நடப்பதற்கு எத்தனைத்தால் இலக்கு வந்து சேரும். மாறாக நான் தெரிந்து கொண்டதினாலேயே அந்த இலக்கினுக்கு நான் தானாக சென்று அடைவேன்னு நம்ப முடியாது. அப்படி செய்வது போலியாகிவிடும். அதனால் அரவானடிகள் என்ன சொன்னார், இந்த திரிபின்றி ஆய்ந்து அறிந்துகொள், ஆராய்ந்து அறிந்து நீயாக அதனை பின்பற்றுவதற்கு வழிமுறையை ஏற்றுக்கொள் என்று அரவானடிகள் முழுவதுமாக தன்னுடைய அல்லது தான் பின்பற்றுவதற்கு உரிய பௌத்த மதத்தின் கோட்பாடுகளையெல்லாம் நிறைவாக விளக்கி அதன் கண் உள்ள தத்துவார்த்தங்களை ஏற்கக்கூடியன தவிர்க்கக்கூடியன போலியாய் உள்ளன இவற்றை எவ்வாறு புரிந்து கொள்வது, அதற்கு உண்டான சான்றுகள் ஆதாரங்கள் இவைகளை விளக்கி முடிச்சிட்டது. இவற்றையெல்லாம் கேட்டதற்கு பிறகு மணிமேகலை என்ன செய்ய போகுது, இதான் அடுத்த பகுதி. அடுத்த பகுதி என்ன, தவம் செய்தற்கு உண்டான வழிமுறை தெரிந்தாயிற்று, அவற்றிலே எதனை பின்பற்ற வேண்டும் எவைகளை தள்ள வேண்டும்னு தெரிந்தாயிற்று, இப்ப என்ன செய்யணும். ரொம்ப அழகா சொல்லுவார் வள்ளலாரை, ரொம்ப அழகா நினைக்கிற இடம் நான் இந்த இடத்துல. வள்ளலார் ஒரு பாட்டுல எழுதுற, தனித்தனி முக்கனி பொழிந்து வடித்தொன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக பெய்து. தனித்தனி முக்கனி பிழிந்து, மாப்பலா வாழையினுடைய சாறுகளை தனித்தனியாக பிழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி, வடி வடிகட்டினத்துக்கு அப்புறம் சர்க்கை இல்லாமல் வடிகட்டினத்துக்கு அப்புறம் ஒன்றாக சேர்த்து அதுல சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்து, அடுத்த சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் கலந்து இனித்தனறு தேன் பெய்து தென்கின் பாலும் ஆவின் பாலும் கலந்து இளஞ்சூட்டிலே கலக்கி அதுல ஒரு பிடி பருப்பையும் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பை எல்லாம் விரவி எடுத்து அது கட்டியான பக்குவத்திற்கு வந்ததன் பிறகு எடுத்து இறக்கி அதோட முடிஞ்சு போச்சா. இவ்வளவு மெனக்கட்டது எதுக்கு, இவ்வளவு வேலையும் செஞ்சது எதுக்கு, அதை சுவைக்கணும்.
இவ்வளவும் செய்து சுவைக்கின்ற பொழுது, ஆகவே சுவைக்கின்ற பொழுது அந்த சுவையை காட்டிலும் இனித்திடும் தெள்ளமுதே அப்படின்னு இறைவனை போய் நின்ன. இவ்வாறான முயற்சிகளை எல்லாம் செய்து அதை நாம் சுவைக்கின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய சுவையை காட்டிலும் இனிக்கக்கூடிய இறைவா என்று சொல்லி நீ அனித்த மர பொதுவில் நின்றாடும் நடத்தரிசை என் அலங்கள் அணிந்தருளேன்னு முடிச்சார். அதே போல ஒரு மத கோட்பாட்டை வரிசையா ஒன்றன் பின் ஒன்றாக அதுல இருக்கக்கூடிய தடை விடைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு முழுமையுமாக புரிந்து கொண்டோம். புரிந்து கொண்டதன் பின் என்ன செய்யணும்? அதை செயற்படுத்தும். தவத்திரம் பூண்டு தருமம் கேட்டாள். அடுத்தது என்ன செய்யணும்? பவத்திரம் அருக என பாவை நோற்றாள். இந்த பிறவி ஆகிய பாவம் என்கின்ற ஒன்றை பவம், இந்த பிறவி என்ற துன்பம் தருதற்கு உண்டான இதனை அறுக்க வேண்டி பாவையாகிய மணிமேகலை தவம் மேற்கொண்டு ஒழுகின பகுதி கடைசி காதல். என்ன அழகான ஒரு நூலை கொடுத்திருக்கார் பாருங்க. இவள் எவ்வாறு தத்துவத்தை தெரிந்து கொண்டு தெரிந்த தத்துவத்தின் துணையாக பவத்தை அறுப்பதற்கு பவம் என்று சொல்லக்கூடிய அந்த பவத்திரம் அருக, இதுகாரும் பிறவிதோறுமாய் உடனாய் வந்துள்ள பாவங்கள் அவற்றினது திறனுடைய அந்த ஆளுமையெல்லாம் முற்றிலுமாக நீக்கப்பட்டு நான் தவம் மேற்கொண்டு என்னுடைய பிறவி நோயை அறுப்பதற்கு உண்டான தவத்தை மேற்கொள்ளுதற்காக நோன்பினை நோற்கக்கூடிய பகுதியாக உண்டான பகுதி கடைசி பகுதி. இப்ப அந்த பகுதிக்கு வந்துட்டோம். அதுல என்னெல்லாம் ஆரம்பிக்கிறார்னு பார்ப்போம். அந்த பகுதியை முதல்ல படிக்கிறேன். அது பழைய மாடிதான், ஒரு 10-10 அடிகளாக சொல் முடிவு போற இடத்துல நிறுத்திட்டு விளக்கம் தரலாம். 30வது காதை, பவத்திரம் அருக என பாவை நோற்ற காதை. தானம் தாங்கிய சீலம் தலை நின்று போன பிறப்பில் புகுந்ததை உணர்ந்தோள் புத்தம் தன்மம் சங்கம் என்னும் முத்திரமணியை மும்மையின் வணங்கி சரணாகதியாய் சரண் சென்று அடைந்த பின் முரணா திருவர மூர்த்தியை மொழிவோன் அறிவு அரிதா உயிர் நிறை காலத்து முடியதங்கு அமரர் முறைமுறை இறப்ப துடித லோகம் ஒழிய தோன்றி இப்போதி மூலம் பொருந்தியிருந்து மாறனை வென்று வீரனாகி குற்றம் மூன்றும் முற்ற அறுக்கும் வாமன் வாய்மை ஏமக்கட்டுரை இறந்த காலத்து எண்ணில் புத்தர்களும் சிறந்து அருள் கூர்ந்த திருவாய் மொழிந்த தீரரு பொருளின் நீத்த நெறி உடைத்தாய் சார்பில் தோன்றி இத்தத்தம் மின் விட்டும் மீட்டும் இலக்கணம் தொடருதலின். இதுவரைக்கும் பார்க்கணும். என்ன கேட்கிறாய்வ? இந்த அடிப்படையான பௌத்தத்தின் தத்துவங்களை நன்கு அறவான அடிகளின் வாயிலாக கேட்ட மணிமேகலை என்ன செய்கிறாளா? தானம் தாங்கிய சீலம் தலை நின்று. சீலம்னாக்க ஒழுக்கம். அந்தந்த மதத்தினுக்கு உரியதாகிய ஒழுக்கம். சீலம்னா பஞ்ச சீலம் இருக்கு, அஷ்டாங்க சீலம் இருக்கு, தசசீலம் என்று மூன்று வகைப்படும் பௌத்தத்தில். இவற்றினுடைய இயல்பு என்னன்னாக்க ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஞாபகம் வச்சு. 21வது காதையில இந்த செய்திகளை படிச்சிருக்கோம். மூவகை சீலங்கள்ன்றத படிச்சிருக்கோம், அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள், ஞாபகம் இருந்தா. இல்லைன்னா வாய்ப்பு இருந்தா அந்த காதை பகுதிக்கு போய் அந்த செய்திகளை மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல இந்த தானம் தாங்கிய சீலம் தலை நின்றுன்னா தசசீலம் என்பதை இங்கு கொள்ள வேண்டும். ஏன்னாக்க
இந்த தசசீலம் 10 விதமான ஒழுக்கம்தான் ஒரு துறவு நெறிக்கு உண்டானது. தொல்காப்பியம் என்ன சொல்லும், தவசீலம் என்பது 8னு சொல்லும், 4-2 ஆகிய தாபதர் பக்கம்னு தொல்காப்பியர் பேசுற. தவசிகள் மேற்கொள்ளக்கூடிய 8 விதமான ஒழுக்கம் என்று தொல்காப்பியம் பேசும். பௌத்தம் அதை 10 விதமாக பேசுகிறது. இந்த இப்ப உதாரணம் உங்களை துறவி என்று காட்ட வேண்டும், ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ள. நீங்கள் ஒரு மருத்துவரை பார்க்கிறீர்கள், அவர் மருத்துவர் என்று எவ்வாறு நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள்னா, 2 அடிப்படை. ஒன்று, அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய வெள்ளுடை, அது ஒரு சீலம். 2, கழுத்தை சுற்றி அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஸ்டெதஸ்கோப். இதை பார்த்த உடனே இவர் மருத்துவர்னு சொல்றீங்க, அவ்வளவுதான். மறு ஒவ்வொரு துறையில ஒரு காவல் அதிகாரியை பார்த்த உடனே என்ன சொல்லுகிறோம், அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த சீருடை, அந்த சீருடைக்கு மேல அவருடைய தோள்கள்ல அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், இவைகளை கொண்டு இன்ன சீருடை பணியாளராக இன்ன துறையில இன்ன அதிகாரியாக இருக்கிறார், இவற்றை எப்படி தெரிந்து கொள்ளுகிறோம், இந்த சீலத்தினால். அதுபோல துறவு என்று சொன்னால் துறவினை அறிந்து கொள்ளுதற்கு, துறவினை பின்பற்றுதற்கு பௌத்தம் 3 விதமான சீலங்களை சொல்லுகிறது. பஞ்சசீலம், அஷ்டசீலம், தசசீலம் என்று சொல்லக்கூடிய 3 விதமான ஒழுக்க பகுதிகளை சொல்லுகிறது. இதுல தசசீலத்தை தான் இங்கு சொல்லுகிறார். ஏனென்றால் முற்றும் துறந்த துறவியருக்கு தசசீலம் என்பதுதான் அடிப்படை. 10 விதமான ஒழுக்க கோட்பாடுகள், அதுக்கு என்ன விளக்கம் சொல்றார், எண்ணிகந்த காலங்கள் எம்பொருட்டான் மிக உழன்று எண்ணிகந்த உலகங்கள் உலகங்கள் இருள் தீர ஒருங்கு உணர்ந்த எண்ணிகந்த தானமும் சீலமும் இவையாக்கி எண்ணிகந்த குணத்தினான் எம்பெருமான் அல்லனோ என்று நீலகேசியில சொன்னதினால இந்த கருத்தை அப்படியே தசசீலத்தினுக்கு உரியதாக கொண்டு அதன் வழி தலை நின்று அவைகளை தான் பின்பற்றுதற்கு உரியதாகிய தலையாய கோட்பாடு என்று, தலை நிற்றல்னு சொன்னா ஏற்றுக்கொண்ட கொள்கையை எந்த சூழ்நிலையிலும் விடாது பற்றி நிற்றல், அதுக்கு பேரு தலை நிற்றல்னு பேர். தலை நின்று போன பிறப்பில், சென்ற பிறப்பில என்ன என்னவாக பிறந்தாள், ராகுலன் லக்ஷ்மியாக பிறந்தது, அதற்கு முன்பு பிறந்தது, எல்லாவற்றையும் தெரிந்தவளாகிய போன பிறப்பில் புகுந்ததை உணர்ந்தோள், சென்ற பிறப்பில் தனக்கு என்னெல்லாம் நிகழ்ந்தது, எவ்வாறெல்லாம் ஒவ்வொரு பிறவியையும் தான் கடந்து வந்தேன் என்பதை உணர்ந்தவளாகிய மணிமேகலை இப்ப எதனை இறுதியாக ஏற்றுக்கொண்டாளாம், புத்தம் தன்மம் சங்கம் எனும் முத்திரமணி. இன்றைக்கு புத்த மதத்துல இந்த சொல்ல ரொம்ப அழகா கையாளுவார்கள், புத்தம் சரணம் கச்சாமி, தன்மம் சங்கம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, இந்த 3னுக்கும் அடிப்படையான விளக்கங்கள் உண்டு. ஏனென்றால் இந்த புத்தம் என்பது பௌத்தனால் சொல்லப்பட்ட புத்தனால் சொல்லப்பட்ட அனைத்தினையும் அவனே என்று ஏற்றுக்கொள்ளுது. திரிகரண சுத்தியாய் புத்தனை ஏற்றுக்கொள்ளுதல்,